மகர ராசி. காலபுருஷனுக்கு 10, காலபுருஷனுக்கு அனுகிரகத்தையும் அனுகிரகமூர்த்தியும் அனுகூல மூர்த்தியாக இருக்கக்கூடிய சனீஸ்வருடைய சுவாமியினுடைய வீடு மகரம் கும்பம். வக்ரம் பயப்படவே வேண்டாம், முடிய போதும், முடிய போதும், வக்ரம் முடிய போதும், பயப்படவே வேண்டாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து 9-10 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது பார்த்தீங்களா, அதோடு உங்களுக்கு சனீஸ்வரர் நல்ல வழியை கொடுக்குறார். அடுத்து டிசம்பர் ஜனவரி அடுத்து வரக்கூடியது கும்பத்துக்கு போகிறார், வெகு சீக்கிரம் கும்பத்துக்கு போயிடுவார். என்றைக்குமே உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தான் செஞ்சார். இப்போ உங்களை விட்டு போக போகிறார், அப்போ எந்த பெர்சன்டேஜில் கஷ்டம் கொடுத்தாதோ அந்த பெர்சன்டேஜில் குறையாமல் மிகப்பெரிய அளவிடப்பெரிய நன்மையும் கொடுக்கக்கூடியவர், நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர் மகராசினியர்களுக்கு. தொழில் ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, மகர ராசி உறவுகளை இணைக்கக்கூடிய மகராசிங்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் மகர ராசி. உறவுகளை இணைக்கக்கூடிய ராசிங்க மகர ராசி, எப்போதுமே உறவுகளை இணைக்கக்கூடிய ராசி. அதனுடைய நட்சத்திரங்களை பாருங்கள், உறவுக்குள்ளே உரிய நட்சத்திரங்களாக இருக்கும் பாருங்கள், அந்த உறவுக்குரிய நட்சத்திரங்கள் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். உத்திராடம் இருக்கும் மகரத்தில், அடுத்து திருவோணம் இருக்கும், அடுத்து அவிட்டம் இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்லலை, உறவுக்குரிய அடுத்துக்கு போங்க, அங்கே வராது, அங்கே ஒன்று மாட்டிக்கிற சதயம் வந்துடும். அதுக்கு கீழே வாங்க, தனுசுக்கு வாங்க, கீழத்துலேயும் சிக்கல் இருக்குது. ஆனால் அந்த மகரத்தில் மட்டும் பாருங்க, உறவு ஒன்றுக்கு ஒன்றோடு இருக்கக்கூடிய உறவுக்குரிய ராசி. சூரிய திசைக்குரிய உத்திராடம், சந்திர திசைக்குரிய திருவோணம், செவ்வாய் திசைக்குரிய அவிட்டம், எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் பார்த்தீங்களா. அதனால தான் தேடுதல், எல்லாத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசினருக்கு, எல்லாத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய ராசி. அவனுக்கு என்னப்பா மகராசிப்பா அப்படிங்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட ராசி மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நூல் சம்பந்தப்பட்டது, கயிறு சம்பந்தப்பட்டது, பூமிக்கு கீழே உள்ள சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஜவுளி தொழில்கள், விவசாயம், எண்ணெய் வித்துக்கள், ஏன்னா 7.5 உங்களுக்கு முடிய போகுது, முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. என்ன முடிய, நான் பட்ட கஷ்டம் இருக்குதே சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லை, அதை எதுக்கு சொல்ல வேணும், முடிய போகுது, நல்ல வார்த்தைக்கு வாங்க, கூடிய சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. மேற்கொண்டு நான் சொன்ன, நான் தயவு செய்து உங்கள் ராசிக்கு ஏற்ற தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நேயர் பெருமக்கள், பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்கள் ராசிக்கேற்ற தொழிலை, இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிக்கேற்ற தொல்லையாவது நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன ராசி இருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாவது எடுத்துக்கங்க. அப்போ தான் இனி வரும் எதிர்காலங்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. எனக்கு காலம் முக்கியம், ஒவ்வொரு காலத்தின் வினாடியும் நம்மளை கற்றுக்கொள்ள செய்கின்றது, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையிலே எதையாவது செய்து எதுலையாவது முட்டி மோதி இருந்து நமது ஜென்ரேஷனை கெடுக்கக்கூடாது, நமது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கெடுக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். 12 ராசி சொல்கிறதுல முக்கியம் இல்லை, என்ன திசை நடக்குது ஜோசியரே சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க, என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. அப்படியே இருக்காங்கல்ல, கொடுக்காதவங்களும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன செய்யணும் இப்போ, நான் அதை மட்டும் சொல்லுங்கள், செய்கிறாங்க, அது கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்க. அப்படி செய்து வந்தால் இந்த மாதத்தில் பலன், நல் பலனை கொடுக்கும் என்றதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ நினைத்த காரியங்கள் செயல்படுவதற்கு, அனைத்திலையும் வெற்றி கிடைப்பதற்கு சனிக்கிழமைகளில் வராகியம்மனை வழிபடுங்கள், வராகியம்மனை வழிபடுங்கள்.